Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறமே இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க நோட்டிபிகேஷனா வந்து சேரும். லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவா இருக்கும். முதல் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்ல இட்லி சட்டி இல்லாமே இட்லி ஊத்த போறோம் எப்படின்னு பாருங்க. நான் வந்து இட்லி தட்டு சின்ன சின்னதா இட்லி தட்டு எடுத்து வச்சிருக்கேன். எங்க வீட்ல சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. அதனால இப்ப சிலிண்டர் இருந்தா எங்க வீட்ல இட்லி தட்டி வந்து கரண்ட் அடுப்பில் வைக்கிறது இல்லை. அதனால் வந்து இது கேஸில் வைக்கிறதா இருக்குது. அதனால் இட்லி ஊற்ற முடியல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன், இட்லி நல்லா வந்துச்சு. சின்ன இட்லி தட்டு வந்துச்சுன்னா அதில் வந்து இட்லியை ஊற்றிட்டு இப்போ நம்ம ரைஸ் குக்கர், நம்ம சாப்பாடெலாம் ரைஸ் குக்கரில் போடுறோம்ல கரண்ட் அடுப்பு, அதில் வந்து நம்ம இதை வச்சிடலாம். தண்ணி வந்து ஊற்றி ஒரு 2 நிமிஷம் சூடானதுக்கப்புறம் இட்லி சட்டியை இட்லி தட்டை வைங்க. அப்போ தான் வந்து இட்லி சீக்கிரமாக வெந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நம்ம வீட்டில் இட்லி சட்டி கரண்ட் அடுப்பில் வைக்கிறது இல்லைன்னா சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா ரைஸ் குக்கர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இட்லி வந்து நல்லா பஞ்சு மாரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்துச்சு. கண்டிப்பாக வந்து இட்லி சட்டி இல்லாத நேரத்தில் சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தடில் வந்து இட்லி ஊற்றி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம். வேஸ்ட்டாக தூக்கி குப்பையில் போடுற மாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எக்ஸ்பிரியன் டேட் முடிஞ்சது இல்லை ஒரு பவுடர் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். அது ஒரு ஸ்பூன் கிட்ட நான் ஒரு சும்மா கொஞ்சமாக வந்து போட்டு அதை வந்து முறிச்சு போட்டு கட்டிக்கலாம். நம்ம வந்து இதை பாத்ரூம்லையுமே வைக்கலாம். பாத்ரூமில் வந்து நிறைய அந்த நல்ல ஸ்மெல்லு வர்றதுக்காக வந்து கடையிலேருந்து வாங்கி வைப்போம். அந்த மாதிரி வாங்கி வைக்கிறதோட நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம கையால் செஞ்சு வைக்கிறது ரொம்ப பெட்டர். மணி சேவ் பண்ண மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் பாத்ரூமில் கூட இந்த மாதிரி வச்சா கூட ஸ்மெல்லு வரவே வராது. நம்ம கடையிலேருந்து வாங்கி 100 ரூபாய் 80 ரூபாய் அந்த ரேட்டில் வாங்கி பாத்ரூமில் இந்த வாஷிங் மிஷின்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த மாஸ்கில் பவுட்ரு போட்டு வச்சிங்கன்னா ஸ்மெல்லு வரவே வராது. பாத்ரூமுக்குமே இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து லேப்டாப் பயன்படுத்துகிறது ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும். லேப்டாப் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க சொன்ன டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். லேப்டாப் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஒரு சில வீட்டில் இருக்காது, மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இருக்க பார்த்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோன்னா இதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க. இதுக்காக நம்ம வந்து சர்வீஸ் பண்ண தேவையில்லை, அதே மாதிரி நிறைய மாற்ற வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் லேப்டாப் இருந்துச்சுன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சு இருக்கேன். நம்ம வீட்டில் அந்த லேப்டாப்பில் வந்து அந்த இது நல்லா ஸ்மூத்தாக வந்து போகாது. நம்ம டைப்பிங்கு நம்ம இதெல்லாம் பண்ண பார்த்து ஒர்க் பண்ண பார்த்துலாம் நமக்கு சாஃப்டாகவே இருக்காது. கை ஓரளவுக்கு வலிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பெயினிங்காக இருக்க பார்த்து கை வலிக்குது ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்க பார்த்து நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு மாஸ்க் தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாஸ்கில் வந்து நம்ம வேஸ்லின் இருக்குது பார்த்தீங்களா, இது 5 ரூபாய் தான் வேஸ்லின். இது கொஞ்சமாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். வேஸ்லின் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதில் இருக்க டஸ்ட்டு அதே மாதிரி கொஞ்சம் பளபளப்பாகிடும். பளபளப்பு தேவையில்லை. நம்ம கையில் வந்து நம்ம அந்த கீபோர்ட் நம்ம ஒர்க் பண்ண பார்த்து நமக்கு கை வந்து சாஃப்டாக வந்து நமக்கு ஸ்பீடாக போகும். அதுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எப்பயுமே இந்த டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் கிளாஸ் போயிட்டு வர பார்த்து இந்த மாதிரி சிஸ்டம் எடுத்து லேப்டாப் எடுத்து வச்சு பண்ண பார்த்து கை வந்து ரொம்ப பெயினிங்காக இருக்கும். ஏன்னா கிளாஸ்லேயே வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் பண்ணிட்டு வர பார்த்து வீட்டில் ஒரு கொஞ்சம் நேரம் ஹாஃப் அன் அவர் பண்ண பார்த்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒர்க் பண்ணுறோம் இது வீட்லேயே வந்து ஒர்க் பண்ண பார்த்தோம், சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ண பார்த்து லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை கீபோர்டாக இருக்கட்டும் அதுக்கு நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வீஸ் மேன் சொன்ன டிப்ஸ் தான் இது. நம்ம லேப்டாப் வாங்கி இது பண்ணுறோம்ல அதுக்காக க்ரீம் ஐட்டம் அதெல்லாம் போடுறதோட க்ரீம் ஐட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்லின் எடுத்து அதில் தடவிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்து நம்ம ஒர்க் பண்ண பார்த்து கை கொஞ்சம் ஸ்பீடாகவும் அதுக்காக தான் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.